ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஎஸ் அகாடமி தென்காசி. நாம் இன்னைக்கு எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய நாலாவது லெசன், செல் உயிரியல் அப்படிங்கிற லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, தாவர செல், விலங்கு செல்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், வேற்றுமைகள், அது எப்படி செயல்படுது, உயிரினங்களுடைய அடிப்படை அழகு செல் அப்படிங்கிறது, செல்லுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ செல் நுண்ணுறுப்புகள் அப்படிங்கிறது என்ன, ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறா. ஸோ அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இது இந்த இதுக்கு வந்து பாக்டீரியா தான் வந்து காரணம், அது கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஸ்டார்டிங். ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரி, அதை நம்ம நுண்ணுக்கியால் மட்டும்தான் பார்க்க இயலும், நம்ம சாதாரண கண்ணால் பார்க்க இயலாது. ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில் சின்ன சிறு பாசிகள் முதல் பெரிய ஊசிலை மரங்கள் வரை கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் போன்ற, அதாவது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள்லேருந்து பெரிய திமிங்கலம் வரை, ஆனால் அதில் இருக்கக்கூடிய உடம்பு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே சின்ன சின்ன அடிப்படை அழக பெற்றிருக்கும். ஸோ அதை தான் வந்து செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு உயிரினங்களின் அடிப்படை அழகு செல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கட்டிடம் கட்டுறோம் அப்படின்னா, அதோடைய செங்கல் அமைப்பு எப்படி இருக்குது. ஸோ இதே ஒரு தேன் கூட எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து பல அருங்கோண கட்டடங்களை வந்து கொண்டது, அதாவது கட்டங்கட்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல செல்களால் ஆனது உயிரினத்தின் அடிப்படை செயல் அழக தான் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு செல் அமைப்பு ஒரு செல்லுக்குள்ளே உள்ள பல நுண்ணுறுப்புகள் அல்லது செல்லின் பாகங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். செயல் அப்படிங்கிறது ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி அல்லது நுண்ணுறுப்புகளுடைய செயல்பாடு. செல்கள் என்பது உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு பொருளாக இருக்குது. அணுக்கள் என்பது பருப்பொருட்களின் அடிப்படை கட்டமைப்பு பொருள். ஸோ அதே மாதிரி தான் மனித உடல் விலங்கு செல்களால் ஆனது, அதே போல தான் தாவரங்கள் வந்து தாவர செல்களால் ஆனது. ஸோ ரெண்டுக்குமே ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செல் உயிரியை பற்றி பார்க்க போகிறோம். சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்களால் மட்டும்தான் ஆயிருக்கும், அதாவது அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே அந்த ஒரு செல் மட்டும்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரியான உயிரினங்களை நம்ம ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு செல் உயிரினங்களை நுண்ணோக்கியின் உதவியால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிளாமிடோமோனாஸ், பாக்டீரியா மற்றும் அமீபா ஆகிய உயிரினங்கள் ஒரே செல்களால் ஆனவை, அந்த செல்கள் பல பணிகளை மேற்கொள்ளும், அதாவது ஒரு செல் தான் பல பணிகளை மேற்கொள்ளும். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்களா, மனிதன் அப்படிங்கிறது விலங்கு செல், தாவரம் அப்படிங்கிறது தாவர செல். நெக்ஸ்ட்டு பல செல் உயிரினங்களை பற்றி பார்க்க போகிறோம். பல செல் உயிரினங்களின் செல்கள் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மற்றும் உறுப்பு மண்டலங்களாகவும் அமைஞ்சிருக்கு. பெரிய உயிரினங்கள் கண்ணுக்கு புலப்படுபவை, அவை பல செல்களால் ஆனது, இவை பல்வேறு பணிகளை மேற்கொள்ளதாக இருக்கும். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வெங்காயம் மற்றும் மனித செல்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை நுண்ணோக்கியின் மூலம்தான் பார்க்க இயலும். ஸோ பல செல் உயிரினங்களுக்கு வெங்காயம் மற்றும் மனிதன் போன்றவை எடுத்துக்காட்டுகளாக இருக்கும், அதாவது அதோட உடம்புல பல செல்கள் இருக்கும், ஒவ்வொரு ஒரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு செல்கள் செய்யும், அந்த மாதிரி இருக்கும். செல் முதல் உயிரினம் வரை பல செல்கள் ஒன்றாக சேர்ந்து திசுக்களை வந்து உருவாக்கும். ஸோ வெவ்வேறு திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பை உருவாக்கும், உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும். இந்த உறுப்பு மண்டலம் தான் உயிரினத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும், அதாவது ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் சொல்லியிருக்காங்க. செல்கள் எல்லாமே இணைந்து திசுக்களை வந்து உருவாக்கும், திசுக்கள் எல்லாமே இணைந்து உறுப்புகளை வந்து உருவாக்கும், உறுப்புகள் இணைந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும். நெக்ஸ்ட்டு உயிரினங்கள். உயிரினங்களின் உடலில் பல வகையான உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து பணிகளை வந்து மேற்கொள்ளுது. ஸோ அவை உயிரினங்களின் செயல்பாட்டுக்கு உதவுது, நம்மளுடைய செயலுக்கு உறுப்பு மண்டலங்கள் காரணமாக இருக்கும். சென்னென்ன உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னா, சுவாச மண்டலம், சீரண மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம் போன்ற பல மண்டலங்கள் நம்ம உடம்புல இருக்குது. உறுப்பு மண்டலத்தை பற்றி பார்க்கலாம். உடலில் பல வகை உறுப்புகள் ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலங்களாக அமைஞ்சிருக்கு. இவை குறிப்பிட்ட தனி செயல்களை செய்யக்கூடியவையாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, சுவாச மண்டலத்தில் நாசி துவாரங்கள், நாசி அறைகள், காற்று குழாய் மற்றும் நுரையீரல் போன்ற உறுப்புகளை கொண்டிருக்கும். இது சுவாச செயல்பாட்டில் பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தாவரத்தில் வேர் அமைப்பில் முதன்மை வேர்கள், இரண்டாம் நிலை வேர்கள், மூன்றாம் நிலை வேர்கள் அப்படிங்கிறது காணப்படுது இல்லையா. ஸோ இது வந்து நீர், கனிமம் போன்றவற்றை கடத்துவதற்கும் தாவரத்தின் நிலத்தில் நிலைப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உறுப்பு. வெவ்வேறு திசுக்களின் தொகுப்பானது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது செயல்களை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த உறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இதை அழைக்கிறோம் இல்லையா, அதாவது வெவ்வேறு திசுக்களுடைய தொகுப்பானது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த அமைப்பை தான் நம்ம உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். மனித உடலில் வயிறு, கண், இதயம், நுரையீரல் போன்றவை உறுப்புகளாக இருக்குது.
தாவரங்கள், இலைகள், தண்டு மற்றும் வேர்கள் போன்ற உறுப்புகளை வந்து கொண்டிருக்கு. ஸோ இவை பல்வேறு வகையான திசுக்களால் உருவாக்கப்பட்டது. அதாவது இப்போ தாவரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட இலை வந்து ஒரு திசுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும், வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு திசுக்களாக உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திசு பற்றி பார்க்கலாம். ஒரு திசு என்பது குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக உருவான செல்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது திசு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட செயலை எனக்கு செய்யணும், அதுக்காக தான் ஒரு செல்களுடைய குழுவாக வந்து அது அமைஞ்சிருக்கும், அதை தான் வந்து திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். திசுக்கள் ஒரே வடிவங்களான அல்லது பல வடிவங்களான செல்களை வந்து கொண்டு இருக்கும், பொதுவான பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகளை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு திசு, எபித்திலிய திசு, இணைப்பு திசு, தசை திசுக்களாக உருவாக்கப்பட்டிருக்கும். தாவர திசு அப்படின்னா கடத்தும் திசு, புறத்தோல் திசு, இந்த மாதிரி அடிப்படை திசுக்களை கொண்டு இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு திசுமே அதோடைய பணிகளை மட்டும்தான் செய்யும். நெக்ஸ்ட்டு செல். உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு தான் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது உயிரினங்களுடைய அடிப்படை அமைப்பு அப்படின்னா செல், செல்லே உயிரினங்களின் கட்டமைப்பின் அலகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து உயிரினம், ஸோ இது வந்து உறுப்பு மண்டலம். ஸோ நெக்ஸ்ட்டு உறுப்பு, அந்த உறுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திசு, திசுக்குள்ளே செல் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு தாவர உடல் அமைப்பு. ஃபஸ்ட்டு உயிரினம், உறுப்பு மண்டலம், ஸோ அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட், நம்ம உறுப்பு, ஸோ இலையை எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய திசு, அந்த திசில் இருக்கக்கூடிய செல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தாவரம் மற்றும் விலங்கு செல்லுடைய ஒப்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. தாவரம் மற்றும் விலங்கு செல்களுக்கிடையே ஏன் வேறுபாடு காணப்படுது, அவைகள் வெவ்வேறு பணிகளை மேற்கொள்கிறதுனால வேறுபாடு அப்படிங்கிறது காணப்படுது. தாவரம் மற்றும் விலங்கு செல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முக்கிய ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை பற்றி பார்க்கலாம். ஸோ பல்வேறு வகையான செல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உடலில் பலவிதமான செல்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வகை செல்லுமே ஒரு குறிப்பிட்ட செயல் உடையதாக இருக்கும். செல்லின் பணிகளை பொறுத்து ஒவ்வொரு செல்லுமே மற்ற செல்களிலிருந்து மாறுபடும். அதாவது மாறுபடக்கூடிய வகையில் குறிப்பிட்ட வடிவம், அளவு, சிறப்பு கூறுகளை பெற்றிருக்கும். நரம்பு செல்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் இடையே உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா செல்கள் பல வகையாக இருப்பினும் அனைத்து செல்களுமே பொதுவான செல் கட்டமைப்பு கூறுகளை வந்து பெற்றிருக்கும். அதாவது ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் செய்யப்போம். நரம்பு செல் அப்படின்னா நம்ம நரம்பு தூண்டல்களை கடத்தக்கூடியதாக இருக்கும். இரத்த சிவப்பணுக்கள் நம்ம உடம்புக்கு ஆக்சிஜனை தர்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து நமக்கு ஒவ்வொரு செல்லுமே வந்து நமக்கு ஒவ்வொருவர் தனித்தனி பணிகளை வந்து நமக்கு செல்லும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுவான கட்டமைப்பை கொண்டதாகவும் இருக்கும், இருந்த போதிலும் சில வேறுபாடுகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது செல்லுக்குள்ளே என்ன தான் இருக்குது, அதாவது இந்த செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு செல்லின் உள்ளே பல மிகச்சிறிய அமைப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த நுண்ணுறுப்புகள் செல்லிற்கான அனைத்து தேவைகளையும் வழங்குது. இந்த நுண்ணுறுப்புகள் தங்களின் செயலின் மூலம் உணவு வழங்குறதுக்கு, கழிவுகளை அகற்றுவதற்கு, உயிரை பாதுகாப்பதற்கு, செல்லை சரி செய்வதற்கு, வளரவும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யவும் உதவுது. நுண்ணுறுப்புகள் ஒவ்வொன்றும் செல்லின் ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுது. ஸோ செல்லின் ஒரு நுண்ணுறுப்பு அதன் செயலை நிறுத்தி விட்டுருச்சு அப்படின்னா அந்த செல் வந்து இறந்துருச்சு, அதாவது இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தாவர செல், விலங்கு செல், அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கிறத கொடுத்துருக்காங்க, சேமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தாவர செல், விலங்கு செல் ரெண்டுலேயுமே இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது உட்கரு அப்படிங்கிறது இருக்கும். உட்கரு தான் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் பெரிய செல் உறுப்பு, அதாவது இருக்கக்கூடியதுலே பெரிய செல் உறுப்பு இதுதான். செல்லுடைய கட்டுப்பாட்டு மையமாக இருக்குது. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது உட்கரு. ஸோ ரெண்டாவது ரிபோசோம். ரிபோசோம் அப்படிங்கிறது ஆர்என்ஏவே பெற்றிருக்கும். புரோட்டீன் மற்றும் பல பெப்டைடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை ரிபோசோம் தான் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது செல் சவ்வ உள்ளடக்கியதாக இருக்கும். உட்கருவை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலேயும் காணப்படுது. நெக்ஸ்ட்டு எண்டோபிளாச வலைப்பின்னல். எண்டோபிளாச வலைப்பின்னல் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு, ரிபோசோம் இணைந்து புரத சேர்க்கைக்கு உதவுதாம். அதாவது எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படிங்கிறது தட்டையான அல்லது குழாய் போன்ற பை போன்ற அமைப்பாக இருக்கும். ஸோ உட்புற சவ்வு, ரிபோசோம் இணைந்து புரத சேர்க்கைக்கு உதவுது. நெக்ஸ்ட்டு கோல்கை உறுப்புகள். ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட சுரப்பி குழல்களுடன் அமைந்திருக்கக்கூடிய கோல்கை உறுப்புகள் வந்து நொதிகளை வந்து சுரக்கலாம். ஸோ இதை வந்து செல் இடைவெளிகளை கடத்துது. ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது வந்து உறுப்புகள் நொதிகளை சுரந்து செல் இடைவெளிகளுக்கு கடத்தக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல் சுவாச உறுப்பு. இவை செல்லுக்கு அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படிங்கிற மூலக்கூறை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவை செல்லின் சக்தியை வழங்குறதுக்கு உதவுது. அதாவது செல்லுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா தான் ஹெல்ப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு தாவர செல், விலங்கு செல்.
ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் செல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாவர செல்ல செல் சுவர் அப்படிங்கிறது இருக்கும், விலங்கு செல்ல செல் சுவர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ செல் சுவருடைய பணியல் பற்றி பார்க்கலாம். செல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செல் சுவர். இது செல்லை பாதுகாக்கிறதுக்கும் செல்லுக்கான ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடியதாகவும் செல் சுவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பசுங்கணிகம். பசுங்கணிகம் அப்படிங்கிறது தாவர செல்களில் மட்டும்தான் உண்டு, விலங்கு செல்களில் கிடையாது. இது வந்து பச்சை கலரில் இருக்கும், அதாவது பசுமை நிற கணிகங்களை அதிக அளவில் கொண்டு இருக்கும். இது ஒளி சேர்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. தாவரங்களில் உணவு சமைக்கிறதுக்காக இந்த பசுங்கணிகம் அப்படிங்கிறது தேவைப்படுது, அதாவது உணவு தயாரிக்கிறதுக்காக பசுங்கணிகம் அப்படிங்கிறது முக்கியம். நெக்ஸ்ட்டு பெரிய குமிழ்கள். கரிய கனிம வேதி மூலக்கூறுகள் மற்றும் நீர் செல் உறுப்புகள் ஆதரவு வழங்குது, அதாவது செல் உறுப்புகளுக்கு நீர் செல் உறுப்புகளுக்கு இது வந்து ஆதரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விலங்கு செல்லில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரியோல்கள் சிறிய குமிழ்கள் இருக்குமா? சென்ட்ரியோல்கள் தாவர செல்களில் கிடையாது, விலங்கு செல்ல உண்டு. சென்ட்ரியோல்கள் சென்ட்ரியோல்கள் அப்படிங்கிறது கோள வடிவம் கொண்டு ஒரு ஜோடியாக காணப்படுமா? செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை பெருக்கமடைய செய்யக்கூடியது இதுதான், அதாவது செல் பகுப்பு நடைபெறும் இல்லையா, சப்பும்போது ஸ்பிண்டில் நார்களை பெருக்கமடைய செய்யக்கூடியது சென்ட்ரியோல்களுடைய வேலை. நெக்ஸ்ட்டு சிறிய குமிழ்கள், இதுவும் அதே தான். கரிம கனிம வேதி மூலக்கூறுகள் மற்றும் நீர் செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்கக்கூடியதாக இருக்குது, ரெண்டுமே அப்படி தான். ஆனால் தாவர செல்ல பெரிய குமிழாக இருக்கும், விலங்கு செல்ல சிறிய குமிழாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செல்லின் சிறப்புகள் என்னென்ன திசுக்கள் வந்து இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதனுடைய அமைப்பும் பணிகளையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செல்லின் சிறப்புகளில் எபிதெரிய செல்களை பற்றி பார்க்க போகிறோம். இது தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்களாக இருக்குமா? இதனுடைய பணி அப்படின்னா உடலில் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கக்கூடியது. இது நம்மளுடைய மேற்பரப்பு தோல் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து எபிதெரிய செல்கள். ஸோ நெக்ஸ்ட்டு தசை செல்கள் நீண்ட மற்றும் கத்தரிக்கோள் வடிவமாக இது இருக்கும். ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா சுருக்கி விரிவடையும் தன்மையை தசைகளின் இயக்கத்திற்கு உதவுது, அதாவது சுருங்கி விரிவடையக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அதாவது நம்ம கையை இப்போ நீட்டி மடக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சுருங்கி விரியக்கூடிய தன்மை தசைகள் இயக்கத்திற்கு உதவுது. நெக்ஸ்ட்டு நரம்பு செல்கள், நரம்பு செல்லின் உடலம் கிளைத்த நீண்ட நரம்பு நார்களை கொண்டிருக்கும். ஸோ இதனுடைய வேலை என்ன அப்படின்னா நரம்பு செல்கள் உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரத்த சிவப்பு செல்கள் வட்ட வடிவம் இருபுற குழி மற்றும் தட்டு வடிவமாக இருக்கும். ரத்த செல்கள் சவாத்திற்குள்ளே ஆர்பிசின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து வட்ட வடிவம் இருபுற குழி மற்றும் தட்டை வடிவமாக இருக்கும். ரத்த செல்கள் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கக்கூடியதும் இதனுடைய வேலை தான். நெக்ஸ்ட்டு செல் அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். செல்லில் வந்து செல் சவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரை இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செல் சவ்வு, விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது தான் பிளாஸ்மா சவ்வு. இதை தான் வந்து செல் சவ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ விலங்கு செல்கள் இருக்கு இல்லையா, அந்த செல்களை சுற்றி ஒரு எல்லையாக இருக்கக்கூடியது தான் பிளாஸ்மா சவ். இதை தான் வந்து செல் சவ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செல் சுவர், செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது விலங்கு செல்களுடைய பாதுகாப்பு அரணாகவும் ஒழுங்கற்ற வடிவத்தையும் கொண்டிருக்கக்கூடியது. அதே சமயத்தில் தாவர செல்கள் ஒழுங்கான திடமான வடிவத்தை கொண்டிருக்கும். தாவர செல்லின் செல் சவ்வுக்கு வெளியே சுற்றி கூடுதல் அடுக்குகளை கொண்டிருக்கும், அதாவது தாவர செல்லு தான் செல் சவ்வை சுற்றி கூடுதல் அடுக்குகளை கொண்டிருக்கும். இதை தான் நம்ம செல் சுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சுவர் தாவர செல்லிற்கு பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்கான சட்டகமாக இருக்கு, அதாவது பாதுகாப்பு பாதுகாப்பு அரணாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செல் சுவர் பல்வேறு கலவைகளால் ஆனது, முக்கியமாக செல்லுலோஸ், அதாவது செல்லுலோஸ் அப்படிங்கிற பொருளால் ஆன ஒரு கலவை தான் வந்து செல் சுவர். செல்லுலோஸ் தாவர செல்லிற்கான வடிவத்தை வந்து கொடுக்கக்கூடியது. இது அதிக உயரத்திற்கு வளர்ந்து விட்டால் கூட தாவரங்கள் உறுதியாகவும் நேராகவும் இருக்க அனுமதிக்குதான். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னது அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறது ஒரு சிறிய துவாரம் தான். இது எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் இருக்கக்கூடிய செல்களுடன் இணைந்து காணப்படுறதுக்காக உருவாகுது, ஓகேவா? அதாவது இது வந்து ஒரு சிறிய துளை. இது எதுக்கு அப்படின்னா ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக இது வந்து உதவுது. அந்தந்த பிக்சரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா. நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம், செல்லின் இயக்க பகுதி அல்லது செல் இயக்கத்தின் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை உரிக்கும் போது நழுவத்தில் வைத்து கூட்டு நுண்ணோக்கியில் பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு செல்லுமே செல் சவ்வின் மூலம் இணைக்கப்பட்ட ஒரு சின்ன சின்ன பகுதியாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை சாயமேற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை தான் வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம். சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது செல் சவ்வு உள்ளடக்கிய செல்லின் அனைத்து பகுதிகளையும் கொண்ட ஆனால் உட்கரில் இது கிடையாது.
ஓகேவா? அதாவது செல்லினுடைய அனைத்து பகுதியிலையும் சைட்டோபிளாசம் வந்து காணப்படும், ஆனால் உட்கருவை தவிர்த்துள்ள பகுதியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைட்டோபிளாசம் சைட்டோசால் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது. ஸோ சைட்டோசால் அப்படிங்கிறது நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற 70% முதல் 90% நீரால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது சைட்டோசால் அப்படிங்கிற செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது. இந்த சைட்டோசால் அப்படிங்கிறது நீர் நிறைந்த ஜெல்லி போன்று 70-90% அளவு நீரை வந்து கொண்டிருக்குமா. இது வந்து நிறமற்றதாக இருக்கும். செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகள் மற்றும் அமைப்புகள் என்பன எண்டோபிளாச வலைப்பின்னல், நுண்குமிழ்கள், ரைபோசோம், கோள்கை உறுப்புகள், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல்கள், பசுங்கணிகம், பிளாஸ்மா சவ் மற்றும் செல் சுவர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செல்லுடைய நுண்ணுறுப்புகள் அப்படின்னா செல்லுக்குள்ளே இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு புரோட்டோபிளாசம் மற்றும் சைட்டோபிளாசம். உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது. உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உட்கருக்கு உள்ளே இந்த திரவம் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து அணுக்கரு திரவம் அப்படி இல்லைனா நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கருக்கு வெளியில் இருந்துச்சு அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டோபிளாசத்திற்குள் காணப்படும் உறுப்புகள் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு உள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா, செல்லின் ஆற்றல் நிலையம், ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியாவை தான் நாம் சொல்வோம். ஸோ பொதுவாக குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் செல்கள் அதிக அளவு மைட்டோகாண்ட்ரியாக்களை கொண்டிருக்குமா, சரிங்களா? ஸோ நம்ம சுறுசுறுப்பாக வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த செல்லு வந்து மைட்டோகாண்ட்ரியாவை அதிகமாகவே கொண்டிருக்கும். மைட்டோகாண்ட்ரியா கோள அல்லது குச்சி வடிவிலான இரட்டை சவ்விலான ஒரு நுண்ணுறுப்பு. காற்று சுவாச வினைகளில் ஈடுபட்டு ஆற்றல் வெளியீடு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து செல் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதுக்கான காரணம். மைட்டோகாண்ட்ரியாவால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பசுங்கணிகம். தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி பசுங்கணிகத்தை தான் சொல்வோம். ஸோ பசுங்கணிகம் அப்படிங்கிறது ஒரு வகை கனிமம். தாவர செல்கள் மற்றும் பசுமை நிற நுண்ணுறுப்புகளாக இது இருக்கும். விலங்கு செல்களில் இவை காணப்படுவதில்லை. முக்கியமான கனிகம் இரண்டு வகையில் இருக்குது. அதாவது இந்த பசுங்கணிகம் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் இருக்குது. வண்ணக்கணிகம், வெளிர்கணிகம் அப்படிங்கிறது. வண்ணக்கணிகம் அப்படிங்கிறது நிறம் உள்ளதாக இருக்கும். வெளிர்கணிகம் அப்படிங்கிறது நிறமற்றதாக இருக்கும். ஸோ இதனுடைய பணி என்னன்னு பார்த்தா அப்படின்னா சூரிய ஆற்றிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு பசுங்கணிகம் தான். இதில் உள்ள நிறமி பச்சையமாக இருக்குமா, அதாவது பச்சையம் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சையம் சூரிய ஒளியின் ஆற்றலை பெற்று வேதி ஆற்றலாக மாற்றி உணவு தயாரிக்குது. அதாவது பச்சையம் இருக்கிறதுனால சூரிய ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றி உணவு தயாரிக்குது. அதை தாவரமும் விலங்குகளும் பயன்படுத்துகிறாங்க. விலங்குகளில் பசுங்கணிகம் இல்லை, ஆகையால் அவை ஒளி சேர்க்கை செய்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் பார்க்கலாம், மூல செல்கள் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு வகை செல்லுக்குள்ளேயும் செல் பிரிதல் அடைந்து பெருக்கமடைந்து வளர்ச்சியடையும் திறன் உடையது மூல செல்கள் அப்படிங்கிறது. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த செல் பிரிதல்னாலும் பிரிஞ்சு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த மூல செல்லுக்கு இருக்குது. ஆனால் மூல செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூல செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்களாகவும் அவை மாறக்கூடியதாக இருக்கும். அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள், அது சுரப்பி செல்கள் அப்படின்னு சொல்லி எந்த செல்லானாலும் அது மாறலாம். அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூல செல்களை பயன்படுத்தி வராங்க. ஸோ உதாரணமாக முதுகு தண்டில் ஏற்படும் காயம், ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இந்த மூல செல்களை நாம் பயன்படுத்திக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய கணிகங்கள். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். ஸோ வண்ணக்கணிகம் அப்படிங்கிறது மலர் மற்றும் பழங்களின் வண்ணத்தை அளிக்குது. பழங்கள் பழுக்கும்போது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகளாக மாறுதான், அதாவது ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுது. ஸோ இதுதான் வந்து காய் கனியாகிறதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோள்கை உறுப்புகள். செவ்வால் சூடப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட சுரப்பி குழல்களுடன் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு தான் கோள்கை உறுப்பு. கோள்கை உறுப்புகள் நொதிகளை சுரப்பது, உணவு செரிமானம் அடையச் செய்வது, உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது போன்ற பணிகளை இந்த கோள்கை உறுப்புகள் அப்படிங்கிறது செய்யுது. நெக்ஸ்ட்டு லைசோசோம். இதை தான் வந்து செல்லின் தற்கொலை பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நுண்ணோக்கியால் மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். இது வந்து ஒரு மிகச்சிறிய அமைப்பு, சரிங்களா? இவை செல்லின்
முதன்மையான செரிமான பகுதியாக இருக்குது. ஸோ அதனால தான் அது வந்து தற்கொலை பெயின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா செலினிடையே சிதைவதனால இவற்றை வந்து தற்கொலை பெய் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே அன்வான்டாக ஏதோ ஒரு வைரஸோ ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இதை அதை உட்கொண்டு தன்னைத்தனை அழிச்சிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து தற்கொலை பெய் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரியோல்கள். இது பொதுவாக உட்கருவுக்கு அருகில் காணப்படுது. குழாய் போன்ற அமைப்புகளை வந்து கொண்டு இருக்கும். இவை விலங்கு செல்களில் மட்டுமே இருக்கும், தாவர செல்களில் கிடையாது. சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்களில் மட்டும்தான் இருக்கும். செல் பகுப்பின் போது குரோமோசோம்கள் பிரிக்க உதவக்கூடியது சென்ட்ரியோல்கள் தான். நெக்ஸ்ட்டு எண்டோபிளாச வலைப்பின்னல். சைட்டோபிளாசத்திற்கு தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு தான் எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சுரசுரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் மற்றும் மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் உண்டு. ஸோ சுரசுரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படிங்கிறது ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதனால புரத சேர்க்கைக்கு உதவுதான். அதாவது சுரசுரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படிங்கிறது ரைபோசோம் இணைந்து காணப்படும். மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படிங்கிறது ரைபோசோம் அற்று காணப்படும். ரைபோசோம் மென்மையானதில் கிடையாது. நெக்ஸ்ட் அதனுடைய பணிகள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கொழுப்புகள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்துதலிலும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு பிரதான பணியை வந்து இது செய்யுது. ஸோ நெக்ஸ்ட்டு உட்கரு. உட்கரு செல்லின் மூளையாக செயல்படக்கூடியது. தாவரம் மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்கரு வந்து இருக்கும். அதாவது சைட்டோபிளாசத்துக்கு உள்ளே உட்கரு இருக்குது. உட்கரு உரை உட்கருவை சூழ்ந்திருக்கும். உட்கருக்கு மேலே உட்கரு உரை அப்படிங்கிறது சூழ்ந்திருக்கும். ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமேட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே இருக்கும். செல் பிரிதலின் போது குரோமேட்டின் உடலானது குரோமோசோமாக அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதனுடைய பணிகள் பற்றி பார்க்க போகிறோம். உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதிவினைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகள் கடத்தக்கூடியதுக்கு காரணமும் இந்த உட்கரு தான். அதாவது இப்போது பெற்றோருடைய பண்புகள் பிள்ளைகளுக்கு அப்படியே வருது. ஸோ அதை தான் வந்து ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழியாக பண்புகள் கடத்தப்படுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் உட்கரு தான். நெக்ஸ்ட்டு சிவப்பு இரத்த செல்களின் உட்கரு கிடையாது. உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே இறக்கிறதுக்கு காரணம் இதில் உட்கரு கிடையாது. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியிலையும் இருக்குமா. அதிர்ஷ்டவசமாக மனித உடலில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுமா. அதாவது தோன்ற அது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அதுவும் அழிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நினைவில் கொள்க, செல்கள் அனைத்து உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செல்கள் நுண்ணியவை, இவற்றை நுண்ணோக்கியால் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். செல் சவ்வுகள் அறுதி கடத்தியாக இருக்குது. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே செல்லுக்குள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கக்கூடியதாக இருக்கும். தாவர செல்ல செல் சுவர் செல் சவை சுற்றி அமைந்து செல்லிற்கு பாதுகாப்பையும் உறுதித்தன்மையும் வழங்கக்கூடியதாக இருக்கு. சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது நுண்ணுறுப்புகள் மற்றும் சைட்டோசால் போன்ற ஆகியவற்றை உள்ளடக்கியது. சைட்டோசோல் ஜெல்லி போன்று இருக்குமா. இது செல்லின் பல வேதிவினைகளில் பங்கெடுக்குது. உட்கருவை தவிர செல் சவிற்கு உள்ளே உள்ளவை சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மைட்டோகாண்ட்ரியா செல் சுவாசத்திற்கு காரணமாகவும் உணவிலிருந்து ஆற்றலை வெளியிடவும் செய்யுது. நெக்ஸ்ட்டு தாவரங்கள் பசுங்கணிகங்களை பெற்றிருக்கு. இவற்றில் உள்ள பச்சையை மொழிச்சேர்க்கை செய்து உணவு உற்பத்தி செய்யுது. ஸோ நெக்ஸ்ட்டு மூலசெல்கள் என்பது செல் பிரிதல் திறன் கொண்ட பல வெவ்வேறு செல் வகைகளை உருவாக்கும் திறன் கொண்ட செல்களாக இருக்குது. திசுக்கள் ஒன்றிணைந்து ஒரு உறுப்பை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஸோ உறுப்புகள் ஒன்றிணைந்து ஒரு உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும். இந்த உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து ஒரு மனிதன் போன்ற ஒரு உயிரினத்தை உருவாக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த லெசன் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வெற்றி ஐஎஸ் அகாடமி தென்காசி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.